ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுவுடையம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுவுடையம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் மாந்திரிகர் ஆகணும், நான் மாந்திரிகர் ஆயிருக்கேன், நிறைய பேர்கிட்ட தீட்சை எடுத்துருக்கேன், ஆனால் எதுவுமே பலன் அளிக்கலை. மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 லட்சம் சொல்லிட்டேன், 10 லட்சம் சொல்லிட்டேன், தண்ணியில் நின்று சொல்லிட்டேன், தீட்சை வாங்கினேன், ரொம்ப விரதமாக இருந்து 48 நாள் சன்னியாசி மாதிரி வந்து நான் சொன்னேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து பலன் அளிக்கலை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது உண்டு. மாந்திரிகர்களாக இருக்கட்டும், இல்லை மந்திரம் பிகினிங் ஸ்டேஜாக இருக்குது பாருங்கள், அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது உண்டு. இந்த மாதிரி எனக்கு மந்திரம் வந்து பலிக்கலை, மக்கள் நிறைய பேர் வராங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல வரலங்க அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட நமக்கு அவமானமாக ஆகிடும். அவங்க நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதுக்காக வரேன்னு அப்போ போலி மாந்திரிகர் அப்படின்ற ஒரு பேரும் நமக்கு ஒரு முத்திரை மாதிரி குத்திடுவாங்க மக்கள். அதனால் ஏன் மந்திரம் பலிக்கலை, என்ன பிரச்சனை, என்ன காரணம், அப்போ மாந்திரிகர்கள் மட்டும் நல்ல மாந்தி இப்போ நல்ல ஃபேமஸ் ஆனவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, ஒரு பேய் உச்சாடனம் பண்ணுறாங்க, பேய் ஓட்டுறாங்க, நோயை ஸ்தம்பனம் பண்ணுறாங்க, எல்லாமே வசியம் பண்ணுறாங்க, ஆகர்ஷணம் பண்ணுறாங்க, அஷ்டமா சித்தியம் பண்ணுறாங்க, சிவனை வந்து சிவனோ காளியோ மாடனோ இல்லை குட்டி சாத்தானோ ஜின்னோ இதெல்லாம் வச்சு ஒரு ஏவல் மாதிரி ஏறி விடுறாங்க. அது மட்டும் எப்படி பலிக்குது, நம்ம பண்ணுறது மட்டும் ஏன் பலிக்குது, நம்மளும் அதே மாதிரி தானே பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது. இதுக்கு என்ன காரணம், இது வந்து மாந்திரிகர் மட்டும் எப்படி உடல் கட்டு போட்டுக்கிறாங்க, மந்திர சித்தி எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றத இன்றைக்கி பதிவு. ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை, எந்திரமும் தரேன். அந்த உடல் கட்டம் மந்திரம் எப்படி பிரயோகம் பண்ணணும், அந்த மந்திரம் எப்படி பலிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ். உங்களுடைய ஊக்கத்தினால தான் நம்மளுடைய சேனல் எல்லாமே உங்களுடைய சேனல் தான், அதெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ வந்து அந்த உடல் கட்டு போட்டுட்டு எப்படி மாந்திரிகர் மட்டும் செய்கிறாங்க, ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா, நாங்கள்லாம் வந்து செஞ்சால் பலிக்காதா அப்படின்னு என்ன நிறைய பேர் கேள்வி கேட்குறது உண்டு. அதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நம்ம செஞ்சால் ஏன் பலிக்காது, நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரோடு நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ப்ரொசீஜரோட எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம ஒரு குழந்தைய பேசிக்காக எல்கேஜி ப்ரீகேஜி சேர்க்குறோம், அதுக்கப்புறம் தான் +2 சேர்க்குறோம், நேரடியாக +2 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீகேஜி போல. அதே மாதிரி எல்லாமே அடிப்படை தான், நம்ம அடிப்படையாக கற்றுண்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே மேலே போகும்போது நமக்கு கரெக்டாக எப்பயுமே வந்து பேசிக் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டாயம் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மாந்திரிகராக நிறைய மக்களை நம்மளுக்கு வந்து ஜனவசியம் தனவசியம் எல்லாமே பண்ண முடியும். நம்ம அவங்கள பார்த்த உடனே டக்கு நீங்கள் இந்த காரணத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏவல் இருக்குது, பேய் இருக்குது, இல்லை யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க, இவங்க தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். 100% அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த பதிவு. கூட நம்ம சித்தர்கள் வழி வந்த பதிவு தான், நான் ஒன்றும் எதுவும் கண்டுபிடிக்கல, சித்தர்கள் வழி வந்தது தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்திரமும் வந்து சித்தர்களுக்கு கூப்பிட்டது தான், அதுவும் எப்படி எந்திரம் எழுதணும், இதுக்கு எப்படி மந்திரம் சொல்லணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மாடனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு அவரை வந்து உபாசனை பண்ணுறோம், அப்போ நான் வந்து இந்த மந்திரம் சித்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100,000 ரூ கொடுக்குறோம், ஆனால் பழிக்கவே மாட்டேங்குது. அவருக்கு வேண்டிய ஆதாரங்கள் கொடுக்கணும், திசை கட்டு உடல் கட்டு கொடுக்கணும், நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து செய்யணும் அப்படின்னும்போது நம்ம கரெக்டான ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் கொடுக்கும், இல்லைன்னா நம்மளே ஒரு காட்டு காட்டிகிட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப மன ஸ்ரத்தையாக அதாவது ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றொன்றும் செய்யும்போது கட்டாயம் சாதிக்கலாம் எல்லா மனுஷரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகர்கள்லாம் உடல் கட்டு மந்திரம் அப்படின்னு இந்த பதிவு. மாந்திரிகர்கள்லாம் வந்து எப்படி உடல் கட்டு போட்டுக்கிறாங்க, அதுக்கு என்ன எந்திரம், இப்போ எந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சும்மா ரஃபாக தான் உங்களுக்கு வரைகிறேன், இதை வந்து நீங்கள் ஸ்கேலில் வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு ரஃபாக நம்ம வரைகிறோம். திரிசூலம்லாம் அழகாக போட்டுக்கோங்க, ஓம் போட்டுக்கோங்க. விநாயகர் நான் ஏற்கனவே வந்து பிள்ளையார் சுழி போட்டேன், ஓம் போட்டுக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாமே போட்டுக்கோங்க. என்னோடய இஷ்ட தெய்வம் வடுவுடையம்மன், அந்த அம்மாவை நினச்சிட்டு நான் எழுதுகிறேன், விநாயகர் பெருமானை நினச்சிக்கிறேன், இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஊரை காக்கிற கிராம தேவதை எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்திரம் எழுதுங்க. எந்திரம் எழுதுகிற டைம் வந்து குரு உரை, சுக்கர உரை, புதன் உரையாக இருக்கட்டும், ஆச்சாரம் அனுஷ்டானத்தை வந்து கடைப்பிடிங்க. இப்போ ரஃபாக வீடியோ வந்து பெருசாக லென்த்தாக போகிறதுன்றதுக்காக ஷார்ட்டாக நம்ம பண்ணுறோம், இது பர்ஃபெக்டாக பண்ணுங்கள்.
இது வந்து மாந்திரர்கள் உடல் கட்டு போடும் எந்திரம். இது வந்து இந்த எந்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு மாந்திரிகர் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு எந்திரம், செப்பு எந்திரமோ இல்லை வெள்ளியோ இல்லை வந்து தாமிரமோ இல்லை எது உங்களுக்கு சௌகரியமோ வரைஞ்சிக்கோங்க. நல்ல நேரமாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுடைய அந்த மந்திரம் பலிக்கலை அப்படின்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு யந்திரம் எழுதிக்கோங்க. இப்போ இந்த யந்திரம் எழுதுறீங்க, நீங்கள் தான் ஒரு மாந்திரிகர் இல்லை நீங்கள் மந்திரம் கற்றுக்கிட்டீங்க, பிகினிங் ஸ்டேஜாக இருக்கீங்க, அப்போ உங்கள் பேர் போட்டுக்கோங்க. சும்மா உங்கள் பேர் வந்து ராம், ராம் வந்து பின்னாடி போட்டுக்கோங்க. இந்த யந்திரம் எழுதியிருக்கீங்கல்ல, இந்த பின்னாடி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ராம், எனக்கு மந்திரம் வந்து சித்திக்கணும், உங்களுடைய பேர் அப்புறம் ராசி நட்சத்திரம் எல்லாமே எழுதிக்கோங்க. அம்மா பேர் எழுதிட்டு இது மாதிரி இந்த யந்திரம் வந்து எனக்கு படிக்கலை, நான் வந்து இந்த மாதிரி நான் நிறைய மந்திரம் சொல்லியாச்சு எதுவுமே எனக்கு சித்தி கொடுக்கல, கடைசியாக இதை வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டி விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய தாயார் பேர், உங்களுடைய பேர், ராசி நட்சத்திரம், ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பீஜ மந்திரமும் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பீஜ மந்திரமும் எழுதுங்க. உங்களுடைய ஜாதகமும் எப்படி கணிக்கணுன்றதை நான் எழுதி கொடுத்துருக்கேன், அதுவும் இதே மாதிரி கட்டம் போட்டு எழுதிருக்கேன், அதே மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்கக்கிட்ட வச்சுடுங்க. இந்த யந்திரத்தை வச்சுட்டு உங்கள் பேர் ராசி நட்சத்திரம்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் கற்றுக்கிறேன், இந்த மந்திரம் சித்தி எடுத்துக்கிறேன், ஒரு சங்கல்பம் மாதிரி ஒரு பூஜை பண்ணுறவர்கிட்ட பூஜாரிக்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு சங்கல்பம், அவரை வந்து ஒரு குருவாக ஏற்றுண்ட சங்கல்பம் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அந்த யந்திரத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பேய் ஓட்டலாம், யாருக்காவது ஏவல் பிள்ளி சூழ்நிலை இருந்தாலும் செய்யலாம், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒன்று இல்லை வசியம் பண்ணலாம், ஆகர்ஷணம் பண்ணலாம், உடல் கட்டு போட்டுட்டு தான் எப்பவுமே பண்ணணும். திசை கட்டு நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் போட்டுக்க, திசை கட்டு எப்படி பண்ணணும் ஏன் தெரியுமா, நான் வந்து மந்திரங்களில் வந்து சாப விமோசனம் பண்ணணும், முதல்ல வந்து மந்திரத்துக்கு சாப விமோசனம் பண்ணணும். மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லும்போது நம்மை அறியாமையே நம்மளே தவறு, இப்போ நானே உங்களுக்கு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் வார்த்தை வந்து பெறல்ற மாதிரி இருக்கும்போது அது தவறாயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். மந்திரத்தை தவறாக உச்சரிக்கும் போது நமக்கே திரும்ப ஒரு கத்தியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆகிடும், நமக்கே வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது பிழை இல்லாத உச்சரிக்கணும். சப்போஸ் நம்ம பிழையாக உச்சரிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்துருங்க. ஏற்கனவே மந்திரங்கள் சாப விமோசனம் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பதிவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த மந்திரமும் 1008 உரு கொடுத்து அந்த மந்திரத்துக்கு மந்திரம் உரு கொடுங்க. அதுக்கப்புறம் அது சாப விமோசனம் ஆன பிறகு மாந்திரிகனாக ஆகிறதுக்கு இந்த உடல் கட்டு நார்மலாக எல்லாருமே செய்யலாம், ரொம்ப ஆச்சாரம் தேவை, அசைவம் உண்ணக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மாமிசமோ மதுவோ கொஞ்சம் சுத்த பத்தமாக இருந்தாலே போதுமானது. மாந்திரிகனா இந்த உடல் கட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஏன் மாந்திரிகர் உடல் கட்டு கட்டுறாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து சேவனை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த மாந்திரிகனே அது தாக்கக்கூடும், அவனுக்கே மரணம் நிகழும் அப்படின்றதுனால தான் அந்த முன்னெச்சரிக்கை. நம்ம சேஃபாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்ய முடியும், ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். நம்மளே நொந்து நூலாக போனால் நம்ம யாருக்கு என்ன உதவி பண்ண முடியும். அதனால தான் மாந்திரிகள் எல்லாமே நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளணும். நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடமை, நம்ம இருக்கிற ஃபேமிலி, அந்த மாந்திரிகருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், குழந்தை ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க, அப்பா அம்மா, அவங்களுக்கும் அது வந்து அவங்களையும் தாக்கக்கூடும், இவரை பாதிக்கும் இவங்களுடைய ஃபேமிலியும் பாதிக்கும். அதுக்கு தான் இந்த முன்னெச்சரிக்கை தேவை. அப்படி அந்த உச்சாடனம் மந்திர உச்சா ஒரு பேயை ஓட்டுறாரு உச்சாடனம் பண்ணும்போது அந்த நபரையும் பாதிக்கும், அதுக்கு அந்த மாந்திரிகரையும் பாதிக்கும், அவங்க ஃபேமிலியும் பாதிக்கும், அவங்க வீட்லேயும் மரணம் நிகழ்ந்துடும். ஏன்னா அந்த பேய் எப்படிப்பட்ட பேயின்னு நமக்கு தெரியாது, ஜின்னு இருக்குமா, ஏவல் சேஞ்சு வச்சுப்பாங்களா, காட்டேறி ஏவி விட்டுருப்பாங்களா, என்ன பேயின்னு நமக்கு தெரியாது. தெரியாத நம்ம வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயுமே இறங்கும் போது நம்மளுக்கே பாதிப்பு ஏற்படும். என்னது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உடலை கட்டு போட்டுக்கணும். ஒன்று அந்த உடலை கட்டு போட்டுட்டு நம்ம இன்னும் இந்த யந்திரம் எழுதிக்கோங்க, நான் சொன்ன யந்திரம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மந்திரங்களை வந்து 1008 உரு ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டிய, அதாவது வந்து ஒரு வெள்ளை வேஷ்டியோ காவி வேஷ்டியோ இல்லை லேடிஸாக இருந்தால் ஒரு காவி புடவையோ உடுத்திக்கோங்க. உடுத்திட்டு ஆச்சாரமாக வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ரொம்ப சுத்தபத்தமாக நடு நடுவில் எழுந்துக்கிறது, ஃபோன் பார்க்கறது, மெசேஜ் பார்க்கறது, யாருக்கு வந்திருக்காங்க இல்லை கேஸ் ஆஃப் பண்ணுமா, இப்படிலாம் அந்த மைண்டு போகவே கூடாது. ஃபோக்கஸ் பண்ணி அந்த மந்திரத்தை 1008 உரு கொடுத்தே தீரணும். ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு தேவை, நம்ம ஃபேமிலி சேஃப்டி நமக்கு தேவை. அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு
அந்த மந்திரம் சொல்லி முடித்த பிறகு எலுமிச்சப்பழம் எட்டு வாங்கிக்கோங்க. எட்டி அப்புறம் துமிட்டிக்காய், எட்டிக்காய் துமிட்டிக்காய் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எட்டு எட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த யந்திரம் வந்து நீங்கள் பூமியில் வரைஞ்சோம், அதாவது நாமக்கட்டியில் வரையலாம், விபூதியில் வரையலாம், பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சி அதுலேயும் சொல்லலாம். இந்த யந்திரம் கையில் இருக்கணும், மந்திரம் வந்து தீப ஒளியில் இருக்கணும், அஞ்சு எண்ணெய் கூட்டி தாமிரத்தண்டு திரியில் போட்டு இந்த தீபம் வந்து இந்த யந்திரத்தில் படுற மாதிரி சொல்லுங்கள். மந்திரம் ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து முடித்தவுடனே தீபமும் உங்களை சுற்றி எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. எட்டு தீபம் ஏற்றுங்க. ஒன்று ஏன்னா நான் சொல்கிறது எட்டு திசை அப்படின்றதுனால. அப்புறம் நான் சொன்ன பாருங்கள், எட்டு எட்டு எட்டிக்காய் துண்டிக்காய் எட்டு, எட்டு எலுமிச்சை பழம், பூஷணிக்காய் பூஷணிக்காய் ஒன்றும் ரெண்டும் வாங்கிக்கோங்க. உங்களை இப்போ வந்து நாலு பக்கம் இருக்கா, ரெண்டு பூஷணிக்காய் வாங்கினீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி இங்கே குங்குமம் தடவிங்க, இங்கே குங்குமம் தடவிங்க, இங்கேயும் குங்குமம் தடவிங்க. இல்லைங்க பூஷணிக்காய் வாங்கலாம், எலுமிச்சை பழமாவது தடவி வைங்க. இந்த நாலு திசையிலும் எட்டு திசையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது கவனம் வந்து செதறக்கூடாது. ஏன்னா துஷ்ட சக்தியெலாம் வந்து உங்களை வந்து டைவெர்ட் பண்ணும், சொல்ல விடாத இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் நம்ம சொன்னால் இப்படி ஆகிடுமா, நம்ம எப்படியும் கஷ்டப்பட்டுருந்தா இருக்கும், இதெல்லாம் பொய் அப்படின்ற அந்த தாட்டே வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது, சித்தர்கள் வழி வந்தது. அதனால் இந்த சித்தர் யார் கொடுத்தாலோ, போகரோ அகத்தியரோ புலிப்பாடி சித்தரோ எவர் கொடுத்தாரோ, அந்த இடத்துல நீங்கள் உரு கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த சித்தர் வந்து கட்டாயம் நிற்பார். நிற்கும்போது இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவார். அப்படின்னும் போது அது வந்து பொய் பொய்யாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இருக்காரு. நம்ம யந்திரங்கள் வந்து உரு கொடுக்குறோம் அப்படின்னு முழு நம்பிக்கையாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. மந்திரம் சொல்லி முடிச்சிட்டீங்க. முடிச்சுட்டு அந்த எட்டிக்காய் தும்ட்டிக்காய் வந்து எட்டாக வெட்டுங்க. எட்டாக வெட்டி நீங்கள் வந்து இப்போ மந்திரம் சொல்லிவிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் அதாவது வந்து உங்கள் இல்லறத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதாவது நாலு ரோடு பிரியிற இடத்துல வந்துடுங்க. வந்துட்டு கத்தி வச்சு அந்த எட்டு துண்டாக வெட்டுங்க. நான் சொன்ன காயெல்லாம் எட்டு திசையில் போடுங்க. எட்டு திசையில் போட்டுட்டு அதுக்கு பிறகு தலை அந்த குளமோ ஆறோ கடலோ என்ன இருக்கோ உங்கள் வீட்டுக்கிட்ட தலை முழுகி எழுந்துருங்க. தலை முழுகி எழுந்துட்டு அதாவது வந்து 31 தடவை தலை முழுகணும். அந்த பீச்சோ என்ன இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் 31 தடவை தலை முழுக்கு போட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த துணியும் மாற்றிட்டு அந்த துணியும் அந்த கடலில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த யந்திரம் சொன்ன பாருங்கள், இந்த தகுட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு புது சட்டி வாங்கிக்கோங்க, அதாவது மண்பானை மண் தட்டு வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ளை துணியோ இல்லை காவி துணியோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த யந்திரம் அதுக்கப்புறமா வந்து அந்த நான் சொன்ன அந்த பூஷணிக்காய் நாலு தசையில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அது, அதுக்கப்புறம் என்னென்ன இங்கே வச்சுருக்கீங்களோ அத்தனையும் எடுத்து அந்த துணியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கோழியோ சேவலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மயானம் போகிற நாலு திசையில் இதை வந்து அந்த மண்பானையை புதைச்சிடுங்க. அந்த துணியோடு சேர்த்து புதைச்சிடுங்க. மேலே வந்து மண் தட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு புதைச்சிட்டு வரும்போது திரும்ப உள்ளங்கையில் நவதானியம் எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் தலையை லெஃப்ட் முன்னுமுறை ரைட்டு முன்னுமுறை திஷ்டி மாதிரி கழித்து நீங்கள் ஓடுற ஆற்றுலையோ குளத்துலையோ போட்டுட்டு வாங்க. எலுமிச்சப்பழம் திஷ்டி கழிக்கும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சப்பழத்தை வந்து எப்படி கட் பண்ணணும், அந்த காம்பு தொங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நாளாக கட் பண்ணணும். நாளாக கட் பண்ணுங்க. இப்போ இந்த காம்பு இந்த இடத்துல தொங்குதுன்னா இந்த இடத்துல தான் அந்த நாளாக கட் பண்ணணும். இந்த சென்டர் அந்த நாளாக வந்து மொத்தமாக கட் பண்ணக்கூடாது, பாதியை முழுசாக இருக்கணும். எலுமிச்சப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். நடுவில் இந்த குங்குமத்தை வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் ஏற்றி உங்களையே நீங்கள் திஷ்டி கழிச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்குலாம் ஒரு தனி எலுமிச்சப்பழம் திஷ்டி மாதிரி கழிச்சு இதையும் வந்து நாலு திசையிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுடைய பகவானை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்க. விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அப்புறம் ஒரு ஏழு வாட்டியோ 11 வாட்டியோ சொல்லலாம். குளிச்சு விட்டு ஆச்சாரமாக சொல்லலாம். ரெண்டாவது, இந்த நம்ம மயானத்துலேயோ நாலு ரோடு பிரியிற இடத்துல போட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மண்பானையை பதிக்க சொன்னேன், அந்த இடத்துல திரும்பி பார்க்காத வரணும். எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது, யார்கிட்டேயும் பேசக்கூடாது. கோயில் அந்த நீங்கள் வந்து இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த பானையை வந்து புதைக்க போகும்போதும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. குளிச்சுட்டு வரும்போதும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. நேராக உங்களுடைய ஊரை காக்கிற கிராம தேவதைக்கிட்ட போயிட்டு கூட இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும், நான் ஒரு மாந்திரிகராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு சேஃப்டி, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் இந்த உடல் கட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேரும் ராசி நட்சத்திரம்
சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உச்சரிக்கிற விதமும் பேய் இருக்கக்கூடாது. இதை வச்சு உச்சாடனம் பண்ணலாம், பேய் பிசாசி ஜின்னு எல்லாத்தையுமே ஓட்டலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த உடல் கட்டு சாப மந்திரம், சாப நிவர்த்தி மந்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாந்திரிகள் உபயோகப்படுத்து, இது வந்து நானே உபயோகப்பட்டிருக்கேன் பல முறை. எந்த ஒரு பாதிப்பும் வராது, சேஃபாக இருக்கும். ஏன்னா நான் மயானத்துக்கு போகிறேன்னா இந்த மந்திரம் கட்டு போட்டுட்டு போகும்போது எனக்கு ஒரு சேஃபாக இருக்கும். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரம் 1008 சொல்லும்போது கற்பூரம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும், அணையாத பார்த்துக்கோங்க. இல்லை நான் சின்னதாக ஒரு ஓமம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓமம் பண்ணிக்கோங்க. அரசங்குச்சி இந்த மாதிரி குச்சி போட்டு ஓம குச்சி நாட்டு மந்து கடையில் கேட்டதும் தருவோம். மகிஷான்னு ஒரு சாம்பிராணி இருக்கும், அதுவும் வந்து தூபத்தில் போட்டு ஏற்றி பண்ணுங்கள். இப்போ மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் விநாயகா உத்தண்ட விநாயகா மூஷித வாகனா மூலாதர நாயகா சித்தி ரூப மோகனா விஜஷர ரூபா அம்பிகை பாலா அசுரர் சித்தி சிலாகா சிவன் மகிழ் பாலகா ஓம் பிரணவங்களின் காலா சதங்கையணியும் பொறுப்பாதா சகல லோகநாதா சடாஷர ஜீவதாரா அடியேன் குறையை அகற்றிட வருவாய் கட்டு கட்டு கசடர கட்டு மதியை கட்டு கரங்கள் இரண்டையும் கஜமுகா கட்டு கால்கள் ரெண்டையும் கணநாதா கட்டு முதுகியும் கழுத்தியும் மூஷிக வாகனா கட்டு முகத்தையும் மனதையும் மூலாதாரா கட்டு கணுக்கால் முழங்கால் கணுத்துடை இரண்டையும் கடுகென கட்டு விழியுடன் வாயை வளமணி கட்டையும் இடமணி கட்டையும் இனிதுணை கட்டு கழுத்தையும் கரத்தையும் சுடுதியில் கட்டு எதிரிகள் மந்திரம் எத்தனை தொடாமல் எண்ணெய் தொடாமல் பகவரை மந்திரம் எண்ணெய் பாதித்திடாமல் பக்கத்தில் இருந்து பாசாங்கு சதாரா பக்ஷமாய் கட்டு கட்டு வலிமை பெற கட்டு பலவித இடர்கள் பற்ற எந்தன் பல வினைகள் கடிந்தே ஓட பரமன் மைந்தனே பறிந்து கட்டு கட்டு பாவம் பொடிபட பாசமாய் கட்டு கட்டு ஓம் சுவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது அஷ்டதிக் பாலகருக்கும் ஒரு பூஜை மாதிரி போட்டுருங்க. நீங்கள் வந்து மந்திரங்கள் சாபநிவர்த்தி கொடுங்க, விநாயக பெருமான் கும்பிடுங்க, அஷ்டதிக் பாலகர்கள் கும்பிடுங்க, அதுக்கப்புறமும் இந்த உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து உங்கள் வீட்டுக்கே ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு கட்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வில்வ மரம் இந்த இடத்துல வந்து ஜபம் பண்ணும்போது இன்னும் சித்தி அதிகமாக இருக்கும். வில்வ விருட்சத்துலேயே வந்து ஒரு இலை வந்து சிவபெருமானுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ரொம்ப இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். எனக்கு இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.